உங்களுக்கு அப்நார்மலாக ஹேர் ஃபால் ஆகுதா? ஏன் முடி கொட்டுதுன்னே தெரியாமல் கவலைப்படுறீங்களா? ஸோ அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஏன் ஹேர் ஃபால் எதுக்கு எதுக்கெலாம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுங்க. அதுக்கப்புறம் சரியான ஊட்டச்சத்து உணவுகள் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறனால ஆகும். நம்ம ஹேர் வாஷ் சரியாக பண்ணாமல், ஹேரை வந்து நாங்கள் சரியாக கேர் பண்ணாமல் இருக்கிறனாலையும் ஹேர் ஃபால் ஆகுங்க. அதே மாதிரி வேறு யாருக்காவது டேண்ட்ரஃப் இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, அதே சீப்பை நாம் யூஸ் பண்ணுறனாலையும் அதிலிருந்து நம்ம ஒத்துக்காமல் ஹேர் ஃபால் ஆகும். சரி, இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கு வாரத்துக்கு கண்டிப்பாக வந்து 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஓகேங்க, நான் ஹேர் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்புல வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ட்ஃபுல் கெமிக்கல் இருக்கிற ஷாம்பு மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிஷனர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இல்லை நான் வந்து சீயக்காய் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் பேக், வாரத்தில் ஒரு 2 வாட்டி வந்து ஹெர்பல் ஹேர் பேக் ஏதாவது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது ஹேருக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரிங்க. நல்ல ஆயில் பாத் எடுங்க, அதுவும் வாரத்துக்கு 2 வாட்டி. அஸ் வெல் அஸ் நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆயில் பாத் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஹேரை வந்து உங்களுக்கு முடி கொட்டுறதுலேருந்து கண்டிப்பாக கம்மியாகும், பூச்சி விட்டு இந்த மாதிரி வர்றதுலேருந்துலாம் கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ ஹேர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் வந்து கருவேப்பிள்ளையை வந்து நீங்கள் சாப்பிட்றது, இல்லை கருவேப்பிள்ளை ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து உங்களோட முடி கொட்டுறது ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் முடி நல்லா வந்து ஹேர் ஃபால் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட முடி. ஸோ அதே மாதிரி நெல்லிக்காய் உங்களோட சாப்பாடில் நிறையா எடுத்துக்கோங்க, அது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.